அன்பார்ந்த மாணவர்களே, பள்ளி தாளாளர், முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு தேவி ஜெயஸ்ரீயின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று செப்டம்பர் 5 சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கொண்டாட்டத்தை தொடங்குவதற்கு முன்னர் நாம் ஏன் ஆசிரியர் தினத்தை கொண்டாட வேண்டும், அது ஏன் முக்கியமானது என்பதை உங்கள் முன் பேச விரும்புகிறேன். இந்தியாவின் 2வது குடியரசு தலைவரான சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுகின்றோம். அது ஏன் அந்த குடியரசு தலைவரின் பிறந்த நாளை மட்டும் ஆசிரியர் தினமாக கொண்டாட வேண்டும் என நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது. அவர் மாணவர்களிடையே சிறந்த அறிஞராகவும் ஆசிரியராகவும் புகழ்பெற்று விளங்கினார். அவர் ஒரு முறை ஜனாதிபதியாக பணியாற்றும் பொழுது செப்டம்பர் 5 அவரது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக அவரிடம் படித்த அவருடைய மாணவர்கள் அவரிடம் அனுமதி கேட்டனர். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த அவர், வேண்டுமெனில் ஆசிரியர் தினமாக கொண்டாடுங்கள், ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளாக வேண்டாம் என்றார். என்ன ஒரு பெருஞ்சிந்தனை! இப்படி ஒரு தன்னலமற்ற ஒருவரின் பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடும் பொழுது ஆசிரியர்கள் அனைவரும் இந்த நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் ஆற்றும் சேவையே பன்மடங்காக உயர்கிறது. எனவே இங்கு கூடியுள்ள அனைத்து மாணவர்களும் உங்கள் ஆசிரியர்களிடம் உங்கள் அன்பையும் அறிவையும் காட்ட இது ஒரு முக்கியமான தருணம் என கேட்டுக்கொள்கிறேன். இங்கு கூடியுள்ள அனைத்து ஆசிரியர்களும் மற்றும் ஊடகங்கள் வாயிலாக இதை பார்த்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கு செயின்ட் மேரிஸ் பள்ளியின் சார்பாகவும் மாணவர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.